Hi, hello, and welcome to Blue Boy Blogs. And I'm Blue Boy, so channel first time arena. Here I talk about travel, food, and automotive content. In the mari content, ungalku pidikana marakam channel subscribe panikonga. And this is a Thailand series. We are going to go to Noong Nooch Village, and it's going to be an interesting and scenic place to visit. So, anga video ku pogalam. ஸோ நூங் நூச் வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோம். டிக்கெட்ஸ் காஸ்ட் பார்க்கலாமா? டிக்கெட்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 1300 rupees ஸ்டார்ட் பண்ணி இட் கோஸ் அப் டு 3300 rupees. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 875 rupees சார்ஜ் பண்ணாங்க, அண்ட் கோஸ் அப் டு 2732 rupees. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் சொல்கிறேன். வெல் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்னோட சஜஷன் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஆன்லைன் அண்ட் புக் திஸ் டிக்கெட், பிகாஸ் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து வெறும் உள்ளே போய் சுற்றி பார்த்தா மட்டும் போதுன்னா அதுக்கு ஒரு டிக்கெட் ப்ரைஸிங் இருக்குது. இல்லை எனக்கு வந்து அந்த தாயோட ட்ரெடிஷ்னல் தான், தட் இஸ் த நூனு ஷோன்னு சொல்கிறாங்க, அந்த ஷோ பார்க்கணும், ப்ளஸ் எலிஃபென்ட் ஷோ பார்க்கணும், ப்ளஸ் எனக்கு லஞ்ச் வேணும் உள்ளே அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நிறைய டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து அதை புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து எனக்கு உள்ளே வந்து எனக்கு சைட் சீயிங் பண்ணணும், என்னால் நடக்க முடியாது, பஸ்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் சைட் சீயிங்க்கு பஸ்ஸும் புக் பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உள்ளே கூட போயிட்டு ஆன் த ஸ்பாட்டில் பே பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கொஞ்சம் நேரம் சுற்றியெல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் நடக்க முடிச்சு கால் வலிக்க ஆரம்பிச்சிது. சரி ஓகே, பஸ் டூர் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 200 baht சார்ஜ் பண்ணாங்க பர் ஹெட். பே பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்லேயே டூர் பண்ணோம், which is actually sensible. And என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா பஸ் டூர் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் ஆல்மோஸ்ட் 500 acres நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க, அப்போ கால் வலிக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம பஸ் டூர் தான் பண்ணியாகும். சொன்னாங்களே இப்போ வந்து லைனாக கார் ஷோ மாதிரி கார்ஸ் லைனாக நிற்குது, கார் காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த நூங் நூச் வில்லேஜோட ஓனர் பார்த்தீங்கன்னா கம்பான் தன்சாக், அப்படி தான் பேர் சொல்லணும். ஐ மெட் பை ப்ரொனவுன்சிங் த நேம் ராங், பட் இதுதான் அவர் பேர். ஸோ அவர் வந்து ஒரு மோட்டர் ஹெட், அவருக்கு வந்து கார் கலெக்ஷன்லாம் ரொம்ப பெரியும். ஸோ அதனால் அவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கார்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்டான மாடல்ஸ். அண்ட் நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கில் வர கார்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் சி லாட் ஆஃப் கார் கலெக்ஷன்ஸ் இயர். கார் என்தூசியாஸ்ட்க்கு இது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ கார் கலெக்ஷனாக சுற்றி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்த பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். மிஸ்டர் பிஸ்ட் அண்ட் மிஸ்ஸஸ் நூங் நூச் தன்சாச்சா இவங்க தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 acres வாங்கியிருக்காங்க. ஒரிஜினலாக இந்த இடத்த டெவலப் பண்ணும்போது ஒரு ஃப்ரூட் பிளான்டேஷன் மாதிரி டெவலப் பண்ணோம், நிறைய மேங்கோஸ், ஆரஞ்ச், கோக்னட் இந்த மாதிரி பிளான்டேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் தான் வாங்கினாங்க. பட் மிஸ்ஸஸ் நூங் நூச் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்ட் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க, நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல கார்டன்லாம் பார்த்து அவங்களுக்கு கார்டன் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 600 acres வந்து கார்டனாக மாற்றும் டிசைட் பண்ணிவிட்டு 1980 பார்த்தீங்கன்னா டோட்டலாக கார்டனாக மாற்றி பப்ளிக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டன் இருக்குது, தாய் ட்ரெடிஷ்னல் ஷோஸ் இருக்குது, எலிஃபென்ட் ஷோ, அது இல்லாமல் ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட், பேங்க்வெட், செமினார் ஹால்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு மேலே வந்து விசிட் பண்ணுறாங்க. இதை வந்து உலகத்திலேயே வந்து பெஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டன் சொல்லி ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. வ
வாங்க போய் நம்ம தாய் கல்ச்சர் ஷோ பார்க்கலாம். தாய் கல்ச்சர் ஷோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 10:30, 11:30, 1:30 அப்புறம் 3:30 நாலு ஸ்லாட்ஸ் வச்சிருக்காங்க. என்னோட சஜஷன் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் த 1:30 டைமிங், பிகாஸ் நீங்கள் மார்னிங் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சைட் சீங்லாம் பண்ணிட்டு ஒரு 12:30 வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 1:00, 1:30 போய் இந்த ஷோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷோ ஒரு ஆல்மோஸ்ட் 45 minutes போகும். முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். ஸோ வெளில நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா 1:30 ஷோ வந்து போகிறது பெட்டராக இருக்கும். เป็นการแสดงที่สะท้อนถึงเอกลักษณ์วัฒนธรรมความงดงามแห่งศาสตร์และศิลป์ในภูมิภาคของไทยชักสลัดนิดริบบอนชายดานส์ This sequence contrasts the beautiful music and dance styles of four distinct regions of Thailand ஓகேங்க. ஸோ தாயோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அமேசிங். இட்ஸ் அ 45 minutes ஷோ. இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இப்போ எலிஃபென்ட் ஷோக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நியர்பை தான். அப்படியே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் குயிக் வாக் ஷோ முடிச்சோடனே அடுத்தது வந்து எலிஃபென்ட் ஷோ. அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்குது. ஸோ லஞ்ச் எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து இந்தியன் ஸ்பைஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இப்போ வி ஹியர் ஃபார் தி எலிஃபென்ட் ஷோ. ஸோ எலிஃபென்ட்ஸ் தான் ஃபுட்பால்லாம் விளாடும். நல்லா பார்க்கலாம். ஷோ பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ யாராவது யானை கூட ஃபோட்டோ எடுத்து வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 100 bucks தான். போய் அந்த யானையோட துப்பிக்கலை துப்பிக்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். அந்த ஒரு டிக்கெட்லேயே எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ ஆல் தி ஷோஸ் ஆர் கவர். நம்ம போகிறது எல்லாமே இந்த மாதிரி யானையை தூக்குது. ¡Gracias!
சூப்பராக இருந்துச்சுல்ல. எலிஃபண்ட்ஸ் ஃபுட்பால் ஆடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து குட்டி எலிஃபண்ட் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. அது டாக்டர் எலிஃபண்ட், ஒரு க்ளவுனு செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குட் ஃபன். ஆக்சுவலி நான் எலிஃபண்ட் ஷோ போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ரியலி ஃபன். எல்லாமே வந்து க்யூட்டாக வந்து அந்த பலூன் டாட் ஷூட்டிங்லாம் அழகாக பண்ணிச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் மூவிங் ஃபார் அவர் லஞ்ச். இவங்க கோ டு ஒன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நான் அவர் லஞ்ச். ஸோ அதுதான் போயிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே தான் இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். அதே ஓகே ஃபேன் பண்ணுங்க. எலிஃபண்ட் ஷோலாம் முடிச்சு வந்துட்டோம். சரியான பசி, ஃபுட் லேவிஷ் ஸ்ப்ரெட் இருக்கீங்க. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வீல் வாக் அரவுண்ட் அண்ட் சி த பிளேஸ். இப்போ போய் சாப்பிட்லாம்.